வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிறு பாலாஜி வந்து நக்கந்தசாமி. டிஎன்டெட்டுக்கான டெய்லி டெஸ்ட்டில் இன்றைக்கான டெஸ்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 27/2020 நடந்த ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். முதல்ல வந்துட்டு பல்கீஸ் பானு 20 கொஷின் எடுத்துருக்கீங்க, 20 மார்க். ஸ்ரீதேவி 20 மார்க் எடுத்துருக்கீங்க. மகாலட்சுமி கோவிந்தராஜன் 20, காஞ்சனா வையாபுரி 19, தாமஸ் ஜோசப் ராஜ் 19, வேல்முருகன் 18, அம்பிகா தேவி ஈஸ்வரன் 18, எட்வர்ட் புன்ராஜ் 18, நிர்மலா பி நிர்மலா 18, பாரதி புன்ராஜன் 18, ஹரீஷ் 17, முருகேஸ்வரி 17, தவிதாள் தங்கமணி 16, தீபலட்சுமி கோதண்டபாணி 16, மாலதி முத்துப்பாண்டியன் 16, ஜானகி லட்சுமி 15, சக்திவேல் பி 15, ராதிகா டிகே 14, ஜெரால்டு மார்ட்டின் 13 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே, இன்றைக்கான டெஸ்ட் நான் போக ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். தமிழ் வந்துட்டு முத கேள்வியாக, நாககுமார காவியம் எத்தனை விருத்தாப்பாக்களால் ஆனது? ஆன்சர் டி, ஆன்சர் 170 விருத்தப்பாக்கள். இது சருக்கங்கள் பார்த்திங்கன்னா 5 சருக்கங்களை கொண்டதுன்னு சொல்லுவாங்க, 5 சருக்கங்கள். ரெண்டாவது கேள்வி, மாழ்குதல் என்பதன் பொருள் யாது? மாழ். ஆன்சர் பி, ஆன்சர் மயங்குதல் அப்படிங்கிறது பொருள், மாழ்குதல்னா மயங்குதல். மாழ்கி அப்படின்னு அதுக்கு வந்து தொட்டால் சீனிய இந்த தாவரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பேர், மாழ்கி அப்படின்னா. மூணாவது கேள்வி, ஈத்தன தாமல வாயினும் நீ சொல்லு முற்றறிவின் தீத்தனை போலவும் தேரன்று அவனை திருட்டினாளே என்ற பாடல் புத்தவாத சருக்கத்தின் எத்தனையாவது பாடல்? ஆன்சர் ஏ, ஆன்சர் 517. இந்த பாடல் பார்த்திங்கன்னா கட்டளை கலித்துறையை சேர்ந்ததாக ஒரு தகவல் உண்டு, கட்டளை கலித்துறை. நாலாவது கேள்வி, பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகள் எவை? ஆன்சர் டி, ஆன்சர் அனைத்தும், நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது வந்து இதை ஏற்றோர் இதை ஏற்றுக்கிட்டவங்க வந்து பிறவி துன்பத்திலேருந்து நீங்கி உயரிய ஒரு இன்பத்தை அடைவாங்க அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. அஞ்சாவது கேள்வி, நீலகேசி கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை பகுதிகளை கொண்டது? பகுதிகள்ங்க, ஆன்சர் பி, ஆன்சர் 11 பகுதிகள் கொண்டது. அதாவது இதனுடைய பாடல்கள் 894 பாடல்கள் கொண்டது, சரிங்களா. ஆறாவது கேள்வி, சூளாமணி எந்த மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர் பார்த்தாங்களா சி, ஆன்சர் இருவரும், திவிட்டன் விசயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏழாவது கேள்வி, உயர்ந்து உலகின் முடிக்கோர் சோலாமணியானாம் என்பவர் யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஏ, ஆன்சர் பயாபதி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து அபயருஷி என்பவர் எந்த நாட்டின் மன்னர்? அபயருஷி, ஆன்சர் சி, அவுதைய நாட்டு மன்னர். அதாவது இந்த மன்னர் பார்த்தீங்கன்னா மாரிதத்தனுக்கு தன்னுடைய பழம்பெருப்பு வரலாறு இதை உணர்த்தி ஒரு சமண நெறிப்படுத்தியாளர்னு சொல்லுவாங்க. ஒன்பதாவது கேள்வி, கோடகவதி என்னும் தெய்வ யாழை பரிசாக பெற்றவர் யார்? ஆன்சர் பி, ஆன்சர் உதயணன் அப்படிங்கிறது ஆன்சர். பத்தாவது கேள்வி, மலை முளைஞ்சுகளில் குடியிருந்த வானத்தை செல்வோர் டேஸ் என்பர். ஆன்சர் டி, ஆன்சர் சங்க சாரணர் அப்படிங்கிறது ஆன்சர்.
ஓகே, எம்எஸ் ரவுண்டுக்காக சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கேள்வி. மொதல் கேள்வியை பாருங்கள், புற்றுநோய் என்ற சொல்லுக்கு டேஸ் மொழியில் நண்டு என்று பெயர். ஆன்சர் பி ஆன்சர் லத்தீன். புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி என்று பெயர் இல்லையா. ரெண்டாவது கேள்வி, மெட்டாஸ்டாசிஸ்னால் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள் எவை. டி ஆன்சர் அனைத்தும், அதாவது நுரையீரல், எலும்பு, கல்லீரல், மூளை, இதெல்லாம். அதாவது புற்றுநோய் செல்கள் பார்த்திங்கன்னா உடலில் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகங்களுக்கு போயிட்டு புதிய திசுக்கள் கூட அழிக்குகின்ற அந்த நிகழ்வுக்கு பேர் மைட்டாசிஸ்னல். புரியுங்களா, மைட்டாசிஸ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாகவி, எபிதீலியம் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாவது டேஸ் புற்றுநோய். ஆன்சர் ஏன் சார் கார்சினியமோ அப்படின்னு சொல்லிட்டு, கார்சினியமோ இந்த வகையான புற்றுநோய் தோல் நுரையீரல் வயிறு மூளை இதில் வந்து ஏற்படலாம். நாலாவது கேள்வி, இதய குழல் நோய் டேஸில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுகிறது. சி ஆன்சர் ரத்த நாளங்கள். இது பார்த்திங்கன்னா ஆர்த்தோரோஸ்கிளிரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு விளைவிக்கிறது, ஆர்த்தோரோஸ்கிளிரோசஸ். அஞ்சாவது கேள்வி, இதய நோய்க்கான ஆபத்தை குறைப்பது எது. ஆன்சர் சி ஆன்சர் இரண்டும், அதாவது ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்டிஎல் அப்படிங்கிறது அதிக அடர்த்தி கொண்ட ஒரு லிப்போ புரதம்னு சொல்லுவாங்க. ஆறாவது கேள்வி, உணவு கட்டுப்பாட்டில் மொத்த கலோரியில் எத்தனை சதவீதம் கொழுப்பை கொண்டிருக்க வேண்டும். ஆன்சர் பி ஆன்சர் 15-25%. அதாவது 10-15% புரதம் கொண்ட உணவை வந்து எடுத்துக்கணும். ஏழாவது கேள்வி, ஐடிடிஎம் டேஸ் வயதுக்கும் குறைவானவரை பாதிக்கிறது. ஆன்சர் ஏ ஆன்சர் 20 வயது. என்ஐடிடிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 வயதிற்கும் மேற்பட்ட வந்து பாதிக்கும். எட்டாவது கேள்வி, நீரிழிவு நோய்களில் நோயாளிகளில் டே சதவீதம் ஐடிடிஎம் வகையை சார்ந்தவர்கள். ஆன்சர் சி ஆன்சர் 10-20%. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்புறம் இளம் வயதினர்கள் வந்து ஏற்படுதுன்னு ஒரு தகவல் உண்டு. ஒன்பதாவது கேள்வி, நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது யாது. ஆன்சர் டி ஆன்சர் 40 வயது. மற்ற நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா 55 வயது வந்து ஒரு கணக்கை சொல்லியிருப்பாங்க. பத்தாவது கேள்வி, டேஸ் நாள் புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. ஆன்சர் ஏ ஆன்சர் மே 31. ஓகே, எஸ்எஸ்டுக்கு வந்து பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வியை பாருங்கள், சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு டேஸ் விவரிக்கிறது. ஆன்சர் டி ஆன்சர் 169. 1986 நவம்பர் 1 பார்த்திங்கன்னா சட்ட மேலவை வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டது. ரெண்டாவது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 40 இருக்க வேண்டும் என சட்டப்பிரிவு டேஸ் கூறுகிறது. ஆன்சர் பி ஆன்சர் 171. இந்தியாவில் 7 மாநிலங்களில் தான் சட்டமேலவை இருக்குது. மூணாவது கேள்வி, ஆண்டு வரவு செலவு திட்டம் டேஸால் இறுதி செய்யப்படுகிறது.
ஆன்சர் ஏ ஆன்சர் அமைச்சரவை தான். மாநிலத்திற்கான அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு திட்ட அறிக்கை உருவாக்குது. நாலாவது கேள்வி, சட்டப்பிரிவு டேஸ் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. ஆன்சர் வந்துட்டு சி ஆன்சர் 164 பிராக்கெட்டில் ஒன்று. அஞ்சாவது கேள்வி, யாருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை தொடர முடியாது. பி ஆன்சர் மாநில ஆளுநர். ஆளுநருடைய சிறப்பு உரிமைகளை பற்றி 361 பிராக்கெட்டில் ஒன்று சட்டப்பிரிவு கூறும். ஆறாவது கேள்வி, பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார். ஆன்சர் சி ஆன்சர் மாநில ஆளுநர். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை வந்து அமைக்கிறார். ஏழாவது கேள்வி, 21வது ஆளுநர் யார். ஆன்சர் வந்துட்டு பி ஆன்சர் வித்யாசாகர் ராவ். வித்யாசாகர் ராவ் அப்படிங்கிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா 2011 2016 வரைக்கும் இருந்தார். சரிங்களா. எட்டாவது கேள்வி, மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்பவர் யார். ஆன்சர் டி ஆன்சர் ஆளுநர் அவர்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராகவும் இவர் செயல்படுவார். ஒன்பதாவது கேள்வி, சட்டப்பிரிவு டேஸின் படி மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும். ஆன்சர் ஏ ஆன்சர் 154 பிராக்கெட்டில் ஒன்று. பத்தாவது கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு இன்றைக்கு அடிப்படை உரிமைகளில் ஒன்றான சொத்துரிமை டேஸில் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஆன்சர் வந்துட்டு டி ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஆன்சர் வந்து எங்களுக்கு மெசேஜாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, இல்லை கமெண்ட்ஸில் நீங்கள் கீழே வந்து இதில் சொல்லிடுங்க, நாங்கள் ஆன்சர் தரோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.